Hey Chingers, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹார்ட் ஆஃப் லாயலிட்டியில எபிசோட் நம்பர் 9 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இளவரசியை பாத்திருப்பாங்க, இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் இருக்காங்களா? இரு, உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பண்ண கொடுக்குறாங்க. ஹீரோயினும் பரவாயில்லையே, என்னை பத்தி அறிஞ்சு நீ செஞ்சிருக்க, சரி ஓகே இந்த பாதி நீயும் சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்த ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஹீரோயினுக்காது அது பொண்ணு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதே அதுல சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஹீரோவும் யாரு நீ சொல்ற அப்படின்னு கேக்குறதுக்கு, ஹீரோயினும் எனக்கு என்னமோ அவங்கள பாக்குறதுக்கு இளவரசி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கையில வச்சிருந்த பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது அவங்கதான் கண்டிப்பா பையன் மாதிரி வேஷம் போட்டு இந்த மார்க்கெட்ல சுத்திட்டு வரணும்னு. ஹீரோவும் ஓ அவளா, இந்த பொண்ணு இப்பவுமே இப்படிதான் ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஊர் ஃபுல்லா சுத்துவா, அங்க இங்கன்னு போயிட்டு கேம்பிளிங் பண்ணுவா, அவளுக்கு ஃப்ரீடமா சுத்தணும் அதுதான் பிடிக்கும், அதனாலதான் அப்படி பண்றான்னு. ஹீரோயினும் இரு ஒரு நிமிஷம், அவளை பத்தி உனக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியுது அப்படின்னு கேட்க, ஹீரோவும் சின்ன வயசுல நானும் அவளை சேர்ந்துதான் இங்கெல்லாம் விளையாடிட்டு தெரியும், அதனால எனக்கு அவளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்ல, ஹீரோயினும் அவ்வளவுதானே அதுக்கு மேல எதுவும் இல்லையன்னு கேட்க, ஹீரோவும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகுது. இங்க கட் பண்ணா சுப்பீரியர் கிட்ட நம்ம ஹீரோயின் போயிட்டு இதை இன்ஃபார்ம் பண்றாங்க, பிரின்சஸ் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் கன்ஃபார்மா பிரின்சஸ், ஆனா அடுத்த தடவை என் கையில சிக்கினாங்கன்னா நான் விட மாட்டேன்னு. ஹீரோவும் ஆமா நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் சொல்ல, சுப்பீரியர் ஹீரோ இருக்கிறது வரைக்கும் அவளை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாதுன்னு. ஹீரோயினும் எதுக்காக ஹீரோ இருக்கிறது வரைக்கும் சொன்னீங்கன்னு கேட்க, சுப்பீரியரும் ஏன்னா யாஷி தான் ஹீரோ என்ன சொன்னாலும் கேட்பாங்களே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோவும் எதுவும் சொல்லாதீங்க சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சுப்பீரியர் கண்ண கண்ண தள்ளிட்டு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்காங்களா சேர்ந்து, அதனால யாஷி ஹீரோ என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவ எதுக்காக இவ என்ன சொன்னாலும் கேட்கணும், அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சு விட்டுடுறாங்க. ஹீரோயினும் ஹா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வரைக்கும் நல்லது அப்படின்னு அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ சுப்பீரியர் வந்துட்டு, ஹீரோயின் உன்கிட்ட உன் அண்ணா பத்தி நான் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்ல, ஹீரோ நான் வெளியில வெயிட் பண்றேன் தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப சுப்பீரியர் காசு இருக்கிற ஒரு மூட்டையை எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, உன் அண்ணா லியோ உனக்காக விட்டுட்டு போன காசுதான் இதுல இருக்கு, அவன் இதை டௌரி அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கான், அவன் வந்து என்கிட்ட கொடுத்தான், இது உன் அண்ணா உனக்காக சேர்த்து வச்ச டௌரி, அதனால இதை நீ எடுத்துட்டு போன. ஹீரோயினும் இதை என்கிட்ட இப்ப வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல, அதனால எனக்கு இது தேவைப்படும் போது நான் உங்ககிட்ட இருந்து வந்து வாங்கிக்கிறேன், இது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும்னு. சுப்பீரியரும் ஓகே நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா வெளியில ஹீரோயின் போனோடனே ஹீரோ வந்துட்டு, ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, சுப்பீரியர் சொன்னதெல்லாத்தையும் நீ நினைக்காதுன்னு. நம்ம ஹீரோயினும் நான் இப்ப எதுவுமே சொல்லலையே, நீ எதுக்காக ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, ஹீரோவும் நம்ம எங்கேயுமே இளவரசியை போயிட்டு தேட வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பா யாஷி பிரின்ஸ் நீங்க பாக்குறதுக்காக போவா, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அதுதான், அதனால பிரின்ஸ் நீங்க கிட்ட போயிட்டு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு. ஹீரோயினும் இதுவும் உனக்கு தெரியுமா, அவ எங்க போயிருப்பா அப்படின்றது கூட எனக்கு என்னமோ இது டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, பிரின்ஸ் நீங்க இடையில எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாது, வரும்போதே சொல்லிட்டு வராங்க. ஆமா ஹீரோவுக்கு யாஷியை பத்தி எல்லா விஷயமே தெரியும், ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒன்னா வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கும் யாஷிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோயின் என்ன என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே ஹீரோவும் பிரின்ஸ் நீங்க இந்த மாதிரி நீங்க அவள குழப்ப கூடாது, அது சின்ன வயசுல நம்ம விளையாடும் போது அவ என்கிட்ட நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்டா, அப்போ இருந்த வயசுல அறியாத வயசு புரியாத பருவம், அதனால நான் ஓகே சொல்லிட்டேன்னு. பிரின்ஸ் நீங்கும் ஆனா நீ அவகிட்ட என்கேஜ்மெண்ட்க்கு ஓகே சொன்னதானே, நீங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க தானே, பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட ஆசை காமிச்சதானேன்னு. நம்ம ஹீரோயினுக்கு பக்குனாவது, ஹீரோ மேலே கீழே பாக்குறாங்களா. ஹீரோவும் நீ நம்பாத நீ நம்பாத, அதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது சின்ன வயசுல அப்படின்னு சொல்றாங்க. பிரின்ஸ் நீங்கும் என்னவாவும் இருக்கட்டும், இப்போதைக்கு அவ என் வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் அப்படின்னா உடனே அவளை பேலஸ்க்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா தான் எங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும்னு. அதுக்கு பிரின்ஸ் நீங்கும் நான் எதுக்காக அவ இருக்கிற இடத்த உங்ககிட்ட சொல்லணும், அவ என் கூட தான் இருக்கான்னு சொன்னேன், ஆனா எங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்ல, பிரின்ஸ் நீங்கும் ஹீரோ என்கிட்ட வந்து மண்டி போட்டு பெக் பண்ணா அப்படின்னா நான் அவனுக்கு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஹீரோயினும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா உனக்கு தெரியலையா, ஓ முன்னாடி அவன் மண்டி போட்டு நிக்கணுமா அப்படின்னு கேட்க, பிரின்ஸ் நீங்கும் ஆமா நான் வந்து அரசரோட சொந்த தம்பி, நான் ஒரு இளவரசர், ஏ முன்னாடி அவன் முட்டி போட்டு நிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் எல்லாரும் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஆனா ஹீரோவை கண்டிப்பா முட்டி போட விட மாட்டாங்க அப்படின்றது மட்டும் ஹீரோவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க, பிரின்ஸ் நீங்க ஒரு வழி இருக்கு, ஹீரோயின் நீ நான் கேக்குற எல்லாத்தையும் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு யாஷி எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்ட் ஹீரோயின் ஓகே நீ சொல்ற ஒரு
விஷயத்தை நான் பண்றேன் சொல்றாங்க. ஆனா பிரின்ஸ் நீங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியலையா? சரி, நீ கொடுக்கற ரெண்டு ரிக்வெஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அதுக்கும் பிரின்ஸ் நீங்க சரியா சொல்லலையா? சரி ஓகே, மூணு ரிக்வெஸ்ட் நீ கேட்க கூடியது நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரின்ஸ் நீங்க ஓகே வாங்க நான் உங்களை யாஷி கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஆனா காவலாளிகள் சொல்றாங்க யாஷி இங்க இல்ல, அவங்கள யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அதுவும் இந்த இடத்துலதான் கடத்திட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு காசு வேணுமான்னு நம்ம ஹீரோ உடனே நான் அவளை காப்பாத்துறதுக்காக போறேன் அப்படின்னு கடகடன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் பிரின்ஸ் நீங்க நின்றுட்டு இருக்காங்களா? பிரின்ஸ் நீங்கும் நான் காசுக்கு ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்னு காசு ஏற்பாடு பண்ண போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ இளவரசியை காப்பாத்த போகும்போது யாஷிய கட்டி போட்டுதான் வச்சிருப்பாங்க. யாஷி ஹீரோ என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு சொல்லும் போது ஹீரோவும் போயிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருந்து அதை பார்த்து யாஷியோட கழுத்துல ஒருத்தன் கத்திய வச்சுட்டு பக்கத்துல வராத இவளை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கானா. ஹீரோயின் இங்க இருந்து கள்ள தூக்கி போட்டு அவனோட கையில அடிச்சுட்டாங்க. அதனால அவனோட கையில இருந்த கத்தி கீழே விழ நம்ம ஹீரோ யாஷிய எப்படியோ காப்பாத்திட்டாங்க. ஆனா ஹீரோயின் வெளியில வரவே இல்லை. இப்ப யாஷி ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு வேணுனே மயக்கம் போட்டு ஹீரோ மேல விழுற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு நீ மயக்கமா போட்டு விழுற ஏன் மேல மயங்கி விழு அப்படின்னு தாங்கி பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருக்காங்க, இங்க என்ன நடக்குது, ஒரு பொண்ணும் கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஏவரசி யாஷியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் நானும் ஹீரோ கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை எழுப்பி விட்டுடுறாங்க. இளவரசியை கடைசியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு, அதாவது பேலஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போல பிரின்ஸ் நிங் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்களா. பிரின்ஸ் நிங்கும் யாஷி நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு தெரியும் தானே அப்படின்னு சொல்றதுக்கு யாஷியும் அப்படின்னா அவரு இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் ஒழுங்க மரியாதையா பேலஸ்ல இருப்பேன் அப்படின்னு திரும்ப எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தே, உண்மையாவே அந்த கடத்தல் நடந்துச்சா இல்லன்னா நீயே பிளான் போட்டு ஆட்களை வச்சு கடத்த சொன்னியான்னு யாஷிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நான் ஒண்ணும் என்னையே கடத்திக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் உன்னோட காலில் இருக்க செருப்பை பார்த்தாலே நல்லா தெரியுது, நீயே உன்னை ஆள் வச்சு கடத்திக்கிட்டியா இல்லன்னா அவங்களா வந்து கடத்தினாங்களான்னு யாஷியும் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் நீ என்னமோ குதிரை வண்டியில போயிட்டு அங்கே இறங்கிட்டு அங்க இருந்து ஹீரோ ஒண்ணு குதிரை வண்டியில கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்குது, உன்னை யாரு ஹீரோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய கேஸ் நிறைய பெண்டிங் இருக்கு, வா போகலாம் அப்படின்னு இழுக்கிறாங்க. இந்த பக்கம் யாஷி இந்த பக்கம் ஹீரோயின் ரெண்டு பேரும் மாறி மாறி ஹீரோட கையை இழுத்துக்கிட்டே இருக்காங்களா. நம்ம ஹீரோ பிரின்ஸ் நிங் கிட்ட இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. பிரின்ஸ் நிங்கும் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்றீங்களா, எனக்கு தலை வலிக்குது, யாஷி உன்னை நான் பேலஸ்க்கு கூட்டிட்டு போகணும், அதனால நீ ஒழுங்கு மரியாதையை இங்கே இரு, ஹீரோ ஹீரோயின் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா வெளியில போறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த யாஷி பொண்ண பார்த்தா எனக்கு சரியாவே தெரியல, நிஜமாவே உனக்கு அவ மேல கிரஷ் இல்ல தானே அப்படின்னு. ஹீரோவும் சத்தியமா கிடையாது, நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா சரி, ஆனா ஏதாவது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து பிரின்ஸ் நிங் ஐயோ அம்மா அப்படின்னு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் அடிச்சு பிறண்டு உள்ள போய் பாக்குறாங்களா, யாஷி கழுத்துல கைய கட்டிட்டு செந்தில் அவ்வா 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 அப்படின்னு டான்ஸ் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி நினைக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த பிரின்ஸ் நிங் தூக்கு போட்டாலும் அப்படின்னு பயந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்த உடனே என்ன ஆகும், பொணத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மயக்கம் வந்துடும்ல. யாஷி கழுத்துல கயிறை போட்டுட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துருச்சு, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. யாஷியும் இவளால இந்த சீனை கூட பார்க்க முடியல, இவளும் ஒரு டிடெக்டிவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து ரூம்க்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப டாக்டர் வந்து பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்குது, ஆக்சுவலி சின்ன வயசுல அவளுக்கு ஒரு பாய்சன் வந்திருக்கு, அந்த பாய்சன் அவளோட உடம்புல பரவி கிடக்குது, அந்த பாய்சனை நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அவளோட உடம்புல இருக்க ப்ராப்ளம் சரியாயிரும், அதுக்கப்புறம் அவளோட மனசுல அந்த பயம் இருக்கிறதுனாலதான் அவளுக்கு மயக்கம் வருது, ஆனா அந்த மயக்கம் அவளோட உடம்பு இவ்வளவு வீக் ஆகுறதுக்கு காரணம் அந்த பாய்சன், அதை நான் சரி பண்ணிடுறேன்னு ஹீரோ அப்படின்னா சீக்கிரமா அவளோட உடம்புல இருக்கக்கூடிய பாய்சனை வெளியில எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு டாக்டரும் ஆனா ஒரே ஒரு
ப்ராப்ளம் இருக்கு, இன்கிரீடியன்ட் கிடைக்காது, அது பேலஸ்ல மட்டும்தான் இருக்கு, அரண்மனையில அரசர்கிட்ட கேட்டு மட்டும்தான் அந்த பூவை வாங்க முடியும், அது செவன் ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்ம ஹீரோவும் அதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு டைரக்டா அரசரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அரசர்கிட்ட கேட்ட உடனே அரசரும் சரி ஓகே நான் அந்த ஃபிளவரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும், நீ என்னோட பொண்ணு யாஷியோ கொண்டு போயிட்டு அவ கல்யாணம் பண்ணக்கூடிய இடத்துல விட்டுட்டு வரணும், நீ போவியா அப்படின்னு ஹீரோவும் என்ன எதுக்காக நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு மன்னரும் என் பொண்ணுக்கும் ஒன்னு பிடிக்கும், நீ என்ன சொன்னாலும் அவ கேப்பா, அவ எவ்வளவு ஸ்டப்பன்னு உனக்கு தெரியும் தானே, அதனால நீ தான் அவளை கொண்டு விட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓகே நான் அப்படின்னு அவளை கொண்டு விட்டேன்னா நீங்க எனக்கு அந்த ஃபிளவரை கொடுப்பீங்களான்னு கேட்க மன்னரும் ஆமான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு பேலஸ்ல இருந்து ஊருக்குள்ளே போறாங்க. வீட்டை திறந்த உடனே வாசல்ல யாஷி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பேலஸ்க்கு போகலையா அப்படின்னு கேக்குறதுக்கு யாஷியோ நியமல கோவமா இருக்கியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா இதுல விளையாடுறது அப்படின்றது உனக்கு தெரியவே தெரியாதா, ஹீரோயினோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு யாஷியோ ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும், நான் சும்மா விளையாட்டுத்தனமா செஞ்சேன், ப்ராமிஸ் பண்றேன் இனி நான் அது மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன்னு ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. யாஷியோ நான் பேலஸ்க்கு போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் கூட ஷாப்பிங் வரணும், என் கூட ஷாப்பிங் வருவியாரு, ஹீரோவும் இவ பேலஸ்க்கு போறேன் ஒத்துக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்னு ஓகே சொல்லிட்டு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டாங்க, முழிச்ச உடனே ஹீரோவை தேடினா ஹீரோவை காணாது, அதுக்கு பதிலா பிரின்ஸ் நீங்க தான் வராங்க, ரொம்ப பசியா இருப்பல உனக்காக நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வா சாப்பிடு அப்படின்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சாப்பிட போறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு இன்னும் நிறைய வெரைட்டியான ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குமா, பிரின்ஸ் நீங்க கிட்ட சொல்ல பிரின்ஸ் நீங்க வா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு இவங்களும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ எங்க அவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிரின்ஸ் நீங்கும் அவன் யாஷிய ஒருவேளை அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிருப்பான் இருக்கும், அதுக்குதான் போறேன் போனா நீ வா நம்ம போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவையும் யாஷியும் பாத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இவன் பேலஸ்க்கு தானே போறேன்னு சொன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போய் கேக்குறதுக்கு யாஷியும் நாங்க ஷாப்பிங் வந்தோம் வா ஹீரோ ஷாப்பிங் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ நின்று ஹீரோயினோட கையை பிடிச்சு அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. யாஷிக்கு இதை பார்த்தோடனே செம்ம காண்டாவுது, எனக்கு இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம், ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சது வா நம்ம பேலஸ்க்கு போலாம், என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவளை கொண்டு போயிட்டு பேலஸ்ல விட்டா போதும், அது வரைக்கும் சந்தோஷம்னு ஒண்ணுமே சொல்லாம நிக்காங்க. பிரெண்ட்ஸ் நீங்க சரிப்பா நம்ம ஷாப்பிங்க கண்டினியூ பண்ணலான்னு இவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங்க கண்டினியூ பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ பேலஸ்ல யாஷியா விட்டதுக்கு அப்புறமா மன்னர் கிட்ட நான் யாஷியா கொண்டு போயிட்டு அவ கல்யாணம் பண்ணிக்க போற ஊர்ல விடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. மன்னர் ஓகே அப்படின்னா நீ போகும்போது அந்த பிளவரை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, நானும் போவேன் அப்படின்னு என்னடா அப்படின்னு பார்த்தா யாஷி ஓடி வந்து மன்னர் முன்னாடி மண்டிட்டு சொல்றாங்க, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஊருக்கு போக சொன்னீங்க அப்படின்னா என் கூட கண்டிப்பா ஹீரோவும் வரணும், என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா எனக்குன்னு ஒரு பாடி கார்டு வேண்டாமா, ஹீரோ என் கூட அங்கேயே இருக்கணும் ஃபுல்லா லைஃப் லாங் அப்படின்னு மன்னருக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அவங்களோட பொண்ணு கேட்டா அப்படின்னா பண்ணாம இருக்க முடியுமா, அதனால ஹீரோ கிட்ட நீ யாஷிக்கு பாடி கார்டா அவ ஊருக்கே போகணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பிளவர் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க, டாக்டரும் நான் மருந்து ரெடி பண்ணிடுறேன் சொல்றதுக்கு நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்களா. சுப்பீரியரும் நீ ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு இல்லனா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்னு ஹீரோவும் ஆமா நான் அதவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்றத யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வெளியில நம்ம ஹீரோயின் பூ பறிச்சிட்டு இருப்பாங்களா, ஹீரோவும் போயிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரியே நான் இந்த மாதிரி இளவரசி கூட அவங்க கல்யாணம் பண்ணி போகக்கூடிய ஊருக்கே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஆனா திரும்பி வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாவே நான் அவங்க கூட அங்கேயே இருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல அப்படின்னா நானும் உன் கூடவே வரேன், நீ இளவரசி கிட்ட இனி ஒருத்தவங்களும் கூட வராங்கன்னு சொல்ல அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோவும் உனக்கு என்ன பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இது ஒண்ணு ஏன் ஊரு கிடையாது, ஏன் ஊரு உன் கூட இருக்கிறதான், அதனால நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் நேரா சுப்பீரியர் கிட்ட போயிட்டு காசை கேக்குறாங்க, அவங்க அண்ணா கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல டவுரி அதான், சுப்பீரியரும் இதை வேஸ்ட் பண்ணிடாத உன் அண்ணா கஷ்டப்பட்டு உனக்காக சேர்த்து வச்சதுன்னு ஹீரோயினும் கண்டிப்பா இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இது தேவைப்படுது, என்னோட லைஃபுக்கு அடுத்தபடி இதுதான் அப்படின்னு அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா இன்வெஸ்டிகேஷன் அது இது அப்படின்னு
கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயின் பணம் மூட்டையை எடுத்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, நம்ம அங்க போன உடனே இந்த காசை வச்சு ஒரு வீடு வாங்கலாம் சரியா, ஏன்னா லைஃப் லாங் நம்ம இனி அங்கதானே இருக்க போறோம். என் அண்ணா எனக்காக கொடுத்த டவுரி தான், இந்த காசு பத்தலன்னா சொல்லு, இன்னும் நம்ம நிறைய காசு எடுத்துட்டு போலான்னு ஹீரோ சொல்றாங்க. என்னால உன் கூட வர முடியாதுன்னு ஹீரோயினும் ஏன் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அதை இது எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. ஹீரோயின் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்களா, அதனால கடைசியா ஹீரோ, உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சுத்தமா வரல, நீ பண்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சுட்டு என்னால ஒன்னு கூட கூட்டிட்டு தெரிய முடியாது, ஒன்ன காப்பாத்துறது மட்டுமே எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவமா பேசி விட்டுட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுச்சு, கூட்டிட்டு போக முடியாதுன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு போடா, ஓவராலா பேசாத அப்படின்னு அங்க இருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் பாவம் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின மார்க்கெட்ல பிரின்ஸ் நீங்க பாக்குறாங்க. பிரின்ஸ் நீங்க கேக்குறாங்க, என்னாச்சும் உனக்கு, எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கன்னு. ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்களா. பிரின்ஸ் நீங்க ஒருவேளை ஹீரோக்கு அங்க போயிட்டு வேற ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கும் அப்படின்னு. ஹீரோயினும் அப்படிலாம் ஒண்ணு நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதேபடி அவன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு. பிரின்ஸ் நீங்கும் வேணா நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா, நான் வேணா அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு. ஹீரோயினும் என்ன டெஸ்ட், அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாதுன்னு சொல்ல, பிரின்ஸ் நீங்கும் யாஷி எந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாளோ அந்த ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு தான் இங்க வர வைக்கிறேன், அந்த பொண்ணை ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்றானா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. ஹீரோயினுக்கும் இந்த ஐடியா கொஞ்சம் ஓகே அப்படின்னு தெரியும், அதனால ஓகே சொல்றாங்க. பிரின்ஸ் நீங்க நம்ம ஹீரோ கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன பையன் கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன்னு. ஹீரோவும் இல்ல வேண்டாம் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு பிரின்ஸ் நீங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால அட்லீஸ்ட் நீ அவங்கள மீட் பண்ணவாது செய் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஓகே சொல்லிடுவாங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ நான் நினைக்கிற மாதிரி ஓகே மட்டும் சொல்லிடாத, ஓகே மட்டும் சொல்லிடாத அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் கதவே திறக்கலையா, ஹீரோயின் சாரி நான் உன்கிட்ட தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நான் ஒன்னும் ஒன்னு மன்னிக்க மாட்டேன், ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயத்த மறந்துடாத, எப்பவுமே என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் குறை சொல்லாதுன்னு. ஹீரோவும் ஓகே நான் சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. ஹீரோயினும் நாளைக்கு நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பிரின்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு வராங்க, அவங்கள ஹீரோ வெளியில வச்சு மீட் பண்றாங்க. நம்ம தனியா பேசலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்களா, அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு தனியா பேசுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அந்த பொண்ணு ஏன் முடியாது, எனக்கு ஒரு ரீசன் வேணும்னு சொல்றதுக்கு ஹீரோவும் ஆல்ரெடி நான் இனி ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதனாலதான் என்னால ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு ஓகே நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலானாவும் பரவாயில்ல, ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்ச பொண்ணு யாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்க நிக்கிறது நம்ம ஹீரோயின் தான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிரின்ஸ் நீங்க சொன்ன பொண்ணு வந்த உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ பத்தி தப்பு தப்பா சொல்லிருப்பாங்க, ஆல்ரெடி ஹீரோக்கு நிறைய கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களை 15வது அவன் கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னு. அந்த பொண்ணு அம்மா எனக்கு வயிறு வலிக்குது நான் கிளம்புறேன்ப்பா, பிரின்ஸ் நீங்க கிட்ட நீயே சொல்லிடு அப்படின்னு அங்க இருந்து தலைதிரைக்கு ஓடி போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள மாதிரி வேஷம் போட்டு உள்ள வந்து ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமா அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் தான், அவளைதான் நான் லவ் பண்றேன், அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா இப்போதைக்கு எங்க ரெண்டு பேரோட சிச்சுவேஷன் சரியில்லை, அதனாலதான் பிரின்ஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க, ஐம் சோ சாரி அப்படின்னு. ஹீரோயினுக்கு அப்படியே எங்கேயோ போற மாதிரி இருக்குது, அதனால ஹீரோயினும் ஓகே பரவாயில்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோ கிளம்பி போயிடுறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோ இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. இப்ப வெளியில பிரின்ஸ் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா ஹீரோயினும் உனக்கு ஆன்சர் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா ஹீரோ வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான், அது போதும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிரின்ஸ் நீங்க என்ன சொல்றா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின பாக்குறதுக்காக போயிருக்காங்களா, ஆனா நம்ம ஹீரோயின் பல்லு வலினால மூஞ்சி வீங்கி போயிருக்கும், என்னாலலாம் இதை வச்சுட்டு வெளியில போக முடியாது அப்படின்னு ஹீரோ கிட்ட நான் ஒண்ணு ஒண்ணு பாக்குறதுக்காக வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அப்படி என்ன விஷயம் கேட்டா, ஹீரோயின் பல்வலி முகம் வீங்கி இருக்குன்னு சொல்றாங்களா, அதனால ஹீரோ நேரா போயிட்டு கடையில இருந்து ஒரு முகமூடி வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை போட்டுட்டு ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோவுக்கு ஆல்ரெடி டாக்டர் மருந்து கொடுத்துருவாங்களா, அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை பல்வலிக்காக யூஸ் பண்ண அப்படின்னா உனக்கு பல்வலி சரியாயிடும்னு. ஆக்சுவலி இது பல்வலிக்கான மருந்து கிடையாது, டாக்டர் தயாரிச்ச மருந்து, ஆனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட இப்படி சொன்னாதானே குடிப்பாங்க அதனால கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லிட்டு உன்னோட மனசுல இருக்க விஷயத்த எப்பவுமே நீ கிட்ட சொல்லவே மாட்டியா, நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் நானும் உன்ன லவ் பண்றேன், ஆனா என்னால
உன்னை எந்த ஒரு கஷ்டத்திலயுமே மாட்டி விட முடியாது. நீ என் கூட இருந்தா எப்படின்னா உனக்கும் ப்ராப்ளம் வரும்னு, நம்ம ஹீரோயினும் எனக்கும் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் உன் கூட வரதுக்கு வில்லிங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நிஜமாவேவா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா என் லைஃபே நான் உனக்கு கொடுக்கறதுக்காக ரெடி ஆயிட்டேன், பின்னாலும் ரிஸ்க் எடுக்க முடியாதானு ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இங்க கட் பண்ணா மன்னர் கிட்ட நேரா போயிட்டு பிரின்ஸ் நீங்கும் நானும் இளவரசி கூட போக போறேன்னு மன்னரும் நீ எதுக்காக போறேன்னு கேட்டா இளவரசர் சொல்றாங்க, ஏன்னா யாஷி ரொம்பவே குறும்பு பண்ற பொண்ணு, அவ அங்க போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா, அவளை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா, இதெல்லாத்தையும் பாடிகார்டா நம்ம அனுப்பி வைக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்காது, நான் அவ கூட போறேன்னா மட்டும்தான் என்னால அவளை பத்திரமா பாத்துக்க முடியும்னு மன்னரும் நீ எப்படா வளர்ந்த அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பா நீ அவ கூட போலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் பிரின்ஸ் நிங் யாஷி எல்லாருமே சேர்ந்து யாஷியோட கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஊருக்கு போறாங்க. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சூப்பீரியர் நம்ம ஹீரோ வார்ன் பண்ணிருப்பாங்க, அங்க சான்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ அங்க இருக்கக்கூடிய கரப்ஷன் கேஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடி, ஒரிஜினல் அக்கௌண்ட் புக்ல இருந்த நிறைய கரப்ஷன் பண்ணப்பட்ட ஆட்கள் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத அங்க நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ ஹீரோயினையும் கூட கூட்டிட்டு போறாங்க, அப்படின்னா தானே இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா பண்ண முடியும். எங்க கட் பண்ணா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஊருக்கு வந்து நின்னாச்சு. இப்போ யாஷிய உள்ள வரவேற்கிறாங்க, அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து உட்கார வராங்களா, உடனே யாஷி சொல்றாங்க, எனக்கு வேலை செய்யறவங்க யாரையும் எனக்கு நேரா உட்கார்ந்து சாப்பிட வைக்க முடியாதுன்னு. ஹீரோயினும் நான் ஒன்னும் உனக்கு வேலைக்காரி கிடையாது, நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காக பாடிகார்டா தான் வந்திருக்கேன்னு. யாஷியும் பாடிகார்டா வந்தா கூட என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட கூடாது, எழுந்திரிச்சு தள்ளி போனு. ஹீரோயின் தள்ளி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ சும்மா இருப்பாங்களா, ஹீரோவும் நானும் இங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லு, யாஷியும் நான் ஒன்னும் ஒண்ணுமே சொல்லலையே, நீ கூட உட்கார்ந்து சாப்பிடலான்னு சொல்ல, ஹீரோவும் இல்ல இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பக்கத்திலே போய் நின்னுடுறாங்க. இதை பார்த்த உடனே யாஷிக்கு செம்ம காண்டாவுது, அதனால நான் ஒண்ணு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. பிரின்ஸ் நீங்க நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, இப்ப சாப்பிடல அப்படின்னா உன்னோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு அக்கறையா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வேலைக்காரங்க வந்துட்டு உங்களை மேடம் கூப்பிட்டு விட்டாங்கன்னு, ஆக்சுவலி மேடம் அப்படின்றவங்க இந்த வீட்டுல எப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்னு மருமகளுக்கு பயிற்சி கொடுக்கறவங்க, பயிற்சி கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. பிரின்ஸ் நீங்கும் அவ வந்து இவ்வளவு நேரம் தான் ஆயிருக்கு, இன்னும் அவ சாப்பிட்டு கூட முடிக்கல, அதுக்குள்ளாடி உங்க மேடம்க்கு பொறுக்க முடியாதா, இவளுக்கு அதுக்குள்ளாடி பாடம் சொல்லி கொடுக்கணுமா, ஏன் ஒரு நாள் பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. அதுக்கு வேலைக்காரங்க ஓகே நாங்க மேடம் கிட்ட சொல்றோம் சொல்றதுக்கு யாஷியும் இல்ல நான் வரேன்னு சொல்றாங்க. பிரின்ஸ் நீங்கும் ஏ யாஷி நீ இன்னைக்கு சாப்பிடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா அங்க போலாம் அப்படின்னு சொல்ல, யாஷியும் எனக்கு சாப்பிட மூடலாம் இல்ல நான் போறேன் அப்படின்னு அங்க இருந்து கோம கிளம்பி போயிடுறாங்க. பிரின்ஸ் நீங்க பாவம் தன்னோட அண்ணன் பொண்ணு சாப்பிடாம போறாளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்காக தான் யாஷி கூடயே பிரின்ஸ் நீங்க வந்திருக்காங்க, இவன் இந்த மாதிரி அடம்பிடிப்பான்னு. இங்க கட் பண்ணா யாஷி மேடம பாக்குறதுக்காக போயாச்சா, இப்ப நான் என்ன பண்ணணும், என்ன எனக்கு கத்து தர போறீங்க அப்படின்னு போன உடனே கோமா கேக்குறாங்க. மேடமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற எல்லாரையும் போக சொல்லிட்டு யாஷியை மட்டும் கொண்டு வந்து தனியா உட்கார வச்சுட்டு, நான் இன்னைக்கு உனக்கு எதுவுமே கத்து கொடுக்க போறது கிடையாது, நாளையில இருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்க, நாங்க யாருமே உன்கிட்ட கடுமையா நடந்துக்கவே இல்லையே, அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு அப்படின்னு பாசமா பேசுறாங்க. ஆனா யாஷி செம்ம காண்ட்ல இருக்கா நம்ம ஹீரோ மேல. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்தே இதே ஊருக்கு வந்திருக்காங்க. யாஷிக்கு நம்ம ஹீரோ மேல கண்ணா இருக்கு, ஹீரோயினை பிடிக்கவே மாட்டேங்குது, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, இங்கதான் பெரிய ப்ராப்ளமே, அதாவது இந்த ஊர்ல தான் கரப்ஷனுக்காக பெரிய சம்பவமே நடக்க போகுது. சோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.